11th max பார்த்துட்டு இருக்கோம். இதுல நாம என்ன பார்க்கறோம்னா ஃபங்க்ஷன், சம் எலிமெண்டரி ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்க, நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், அந்த எலிமெண்டரி சம் எலிமெண்டரி ஃபங்க்ஷன் எழுதி அதனுடைய டெஃபினிஷன் எழுதி வச்சிட்டேன். அது எதை பத்தி விளக்க போகிறேன் இப்போ இந்த வீடியோல. ஐடென்டி ஃபங்க்ஷன். ஐடென்டி ஃபங்க்ஷன்னா என்னதுன்னா ஒரு ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துட்டோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம், ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஏ டு பி ஒன்று ஒரு செட்ல இருந்து இன்னொரு செட் போகுது அப்படின்னு பார்த்தோம். ஆனா ஐடென்டி ஃபங்க்ஷன் என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு செட்ல இருந்து அதே செட்க்கு போகுது. எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸ்ன்றது, எக்ஸ்ன்ற செட்னா என்னது, 1 2 3 எடுத்துக்கிறேன்னா இந்த செட்ல இருந்து இதுக்கே போகுது, இதுவும் அப்படின்னு தான் எக்ஸ் அதே எலமெண்ட் 1 2 3. இப்போ இஸ் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்ப என்ன அர்த்தம், 1 வந்து இது, 2 வந்து இது, 3 வந்து இது. ஸோ 1 வந்து 1 மேப் ஆயிருக்கு, 2 2 மேப் ஆயிருக்கு, 3 3 மேப் ஆயிருக்கு. ஸோ இங்க எக்ஸ் இந்த செட்டுக்கு இந்த செட்டு சேமா மேப் ஆயிருக்குன்னா அதே எலமெண்ட் கூட அது என்ன ஃபங்க்ஷன் சொல்றாங்க, ஐடென்டி ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஸோ ஐடென்டி ஃபங்க்ஷன் என்னது, த ஃபங்க்ஷன் எஃப் எக்ஸ் டு எக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். செகண்ட் என்ன பார்க்க போறோம்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் என்னது, ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு போகுது, இஸ் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி. இது ஒரு கான்ஸ்டன்ட். எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் இதுல 1 2 3 எடுத்துக்கிறேன், ஒய்ல வந்து ஏ பி சி அப்படி எடுத்துக்கிறேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரே இமேஜ் தான் இருக்கு, அப்புறம் என்ன அர்த்தம், பிகே எல்லாமே மேப் ஆயிருக்கு, அப்படிலாம் ஏகே எல்லாமே மேப் ஆயிருக்கு, இல்லை சிகே எல்லாமே மேப் ஆயிருக்கு. இங்க இருக்கிற எல்லா இமேஜுமே, எல்லா ப்ரீ இமேஜுமே ஒரே இது ஏன்ற இமேஜ்க்கு மேப் ஆயிருக்கு, இல்லைன்னா பீன்ற இமேஜ்க்கு மேப் ஆயிருக்கு, அப்படி ஏதாவது ஒரே ஒரு இமேஜ்ல எல்லா டொமைனுமே மேப் ஆயிருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றாங்க, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மாடலஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா, த ஃபங்க்ஷன் எஃப் எதுலேருந்து ஆர்லேருந்து ஆருக்கு போகுது, டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ். மாட் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. அதாவது மைனஸ்ல இருந்துச்சுன்னா மைனஸ் வேல்யூ ஆகும், எக்ஸ்ல இருந்துச்சுன்னா அதே வேல்யூ ஆகும். ஸோ அப்படி என்ன அர்த்தம், மைனஸ் நம்பரா இருந்துச்சுன்னா அது கூட ஒரு மைனஸ் ஆட் பண்ணி பிளஸ்ஸா போடுவோம். ஸோ மைனஸா இருந்தாலும் பிளஸ் தான், பிளஸ்ஸா இருந்தாலும் மைனஸ் பிளஸ் தான். இதுதான் நம்ம மாட் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நான் அதில் ஒரு ரெண்டு செட் எடுக்கிறேன், ஆர்ன்ற செட் ஆர்ன்ற செட். இந்த ஆர்ல நான் வந்து சும்மா மைனஸ் 1 0 1 அப்படின்றத எடுக்கிறேன், இங்கேயும் மைனஸ் 1 0 1, ஏன்னா ஆர்ல இருந்து ஆர்க்கே போகிறனால. இப்போ பாருங்க, நான் இங்கேருந்து மைனஸ் 1 எடுக்கிறேன், அதுவும் எங்க தான் போகும், 1 தான் போகும், 0 0 போயிடும், இதுவும் எதுக்கு தான் போகும், இப்படி போகும். ஸோ இங்கே இருந்து மைனஸ் வேல்யூவும் எங்கே தான் போகும், இங்கே பாசிட்டிவ்க்கு தான் போகும். அதே மாதிரி தான் இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இல்லைனா ஃப்ளோர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷன் எப்படின்னா, த ஃபங்க்ஷன் எஃப் ஆர் டு ஆர் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் இன்டிஜர். இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா, இப்படி டினோட் பண்ணுவாங்க, இஸ் அதாவது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இஸ் டினோட்டட் பை இப்படி டினோட் பண்ணுவாங்க, இதுக்குள்ள எக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 1 1/5 இப்படி இருக்குன்னா, இப்போ பாருங்க இது மல்டிப்ளை பண்ண, 1 5 5 5 + 1 6 ஸோ 6/5 இப்படி இருக்குன்னா இதனுடைய இதனுடைய நம்பர் எப்படி வரும், 1 point something வரும், 1 5 5 மீதி 1 ஸோ 2 something போய்கிட்டே இருக்கும். ஸோ நான் இதை 1 எழுதுனேன்னா அது என்னது, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஏன், உள்ள இருக்கிற கிரேட்டஸ்ட் இன்டிஜரை லெஸ் தனாகவும் இல்லைன்னா ஈக்குவலாகவும் ஈக்குவல் டு எக்ஸாகவும் இதுக்குள்ளே இருக்கிறது இது எக்ஸாக எக்ஸுக்கு ஈக்குவலாக எழுதுனேன்னா அது என்னது, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சம் சொல்கிறேன், 7.5 இதை நான் எப்படி எழுதுவேன், 7.5 நான் எப்படி எழுதலாம், 7 இது என்னது, 7 என்ன பண்ணிடுறேன், லெஸ் தனாக எழுதுறேன் அப்படின்னா இது என்னது, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். இப்போ லோயஸ்ட் இன்டிஜர்னா என்னது, அதுக்கு ஆப்போசிட். இப்போ 7.5 இருக்குன்னா
அது எப்படி எழுதுறது? 8 அப்படின்னு எழுதுறது என்னது? லோயஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். லோயஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கு மேலே, லோயஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கு கீழே இந்த மாதிரி போடுவாங்க. இதுதான் என்னது? ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். சாரி, இது கிரேட்டஸ்ட், இது ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது என்ன ஃபங்க்ஷன்னா சைனம். சைனம் ஃபங்க்ஷன் என்னது? சைனம் ஃபங்க்ஷன் 6th one. என்ன சொல்றாங்க? சைனம் ஃபங்க்ஷன். இது எப்படின்னா, த ஃபங்க்ஷன் எஃப் ஆர் டு ஆர் போய் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை மாட் எக்ஸ் இஃப் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ வருதா, ஜீரோ இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ வந்தா. இப்படி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அது என்னது? சைனம் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்போ மாடுலஸ் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்க வேல்யூவை எங்கே போயிடும்? ப்ளஸ்க்கு போயிடும். ஆனால் அந்த சைனம் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் -1 0 1 ஆர் -1 0 1. இப்போ இங்கேருந்து இங்கே தான் போகும், ஜீரோக்கு ஜீரோ தான் போகும், ஒன்க்கு ஒன் தான் போகும். ஏன்னா இங்கே நீங்கள் ஒன் போட்டு பாருங்கள், 1 by 1 ஈக்குவல் டு ஒன் தான் வரும். எக்ஸ்க்கு பதிலாக -1 போடுங்க, -1 கீழே ஒன் தான் வரும். ஸோ -1 ஜீரோ வந்துச்சுனாலே அது என்னது? ஜீரோ. அப்படின்றது தான் இந்த ஃபங்க்ஷன். இது என்னது? சைனம் ஃபங்க்ஷன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.